எல்லாருக்கும் வணக்கம். இது நம்மளோட அந்தாதி ரீஹாப் யூடியூப் சேனல். போன வார வீடியோட கண்டினியூவேஷன் தான் இந்த வார வீடியோ. இன்ஸ்டாகிராமில் Q&A போல் ஒன்று அறிவிச்சிருந்தேன். அதில் நிறைய பெற்றோர்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விகளுக்கு ஒன்று ஒன்றா நான் ஆன்சர் பண்ணிட்டே வரேன். போன வாரம் நான் அப்லோட் பண்ண வீடியோவில் ஸ்டிம்மிங்னா என்ன, ஃபர்ஸ்ட் குழந்தை ஆர்டிஸ்டிக்காக இருக்காங்க, ரெண்டாவது குழந்தைக்கும் ஒருவேளை ஆர்டிசம் வருமோ, குழந்தைகளுக்கு எந்த மாதிரி பேச்சு மொழி வளர்ச்சிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம், எந்த மாதிரி புத்தகங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு போன வார வீடியோவில் நான் டீட்டெயில்டாக ஆன்சர் பண்ணியிருந்தேன். அதை தொடர்ந்து இந்த வாரமும் நிறைய க்வெஸ்சன் ஆர்டிசம் பற்றி, வர்ச்சுவல் ஆர்டிசம் பற்றி, உச்சரிப்பு பிழைகள் பற்றி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே இந்த வாரம் டீட்டெயில்டாக நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க. உங்கள் மனசில் ஓடிட்டுருக்க கேள்விகளுக்கும் இதன் மூலயமா ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட பேர் வைஷ்ணவி. நான் ஒரு பேச்சு பயிற்சியாளர். அந்தாதி ரீஹாப் அப்படின்ற ஆன்லைன் டெலிதெரப்பி ஹப்பை நான் 3 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் ஆன்லைன்லேயே பெற்றோர்களுக்கு ஒர்க் ஷாப்ஸுமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட மழலை பேச்சு ஒர்க் ஷாப்பில் குழந்தைகளோட மயிர்கற்கள் என்னென்ன, எந்தெந்த வயசுல எவ்வளோ பேசணும், எவ்வளோ புரிஞ்சுக்கணும், நம்ம எந்த மாதிரி குழந்தைகிட்ட பேசணும், விளையாடணும், இந்த மாதிரி டீட்டெயில்டு டெமான்ஸ்ட்ரேஷன்ஸோட நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப்ஸ் பண்ணுவோம். அது இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி நடக்க போகிறது. அதுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே மறக்காமல் மழலை பேச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அதோட டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ இன்னும் ஃபர்தராக டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, ஒரு பேரண்ட் வந்து வர்ச்சுவல் ஆர்டிசம் பற்றி கேட்டிருக்காங்க. இந்த வர்ச்சுவல் ஆர்டிசம் அப்படின்ற டேர்ம் வந்து இப்போ சமீப காலமாக ரொம்பவே காமனாக நிலவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த வர்ச்சுவல் ஆர்டிசம்னா என்ன அப்படின்னா, ஸ்க்ரீன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபோனோ டிவியோ, நிறைய வீடியோஸ் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸ்க்ரீன் டைமுக்கு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறாங்க குழந்தைகள். ஒரு நாளைக்கே வந்து 4 மணி நேரம், 5 மணி நேரம் அந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அப்படின்னும் போது வர்ச்சுவல் ஆர்டிசம், அதாவது வர்ச்சுவல் ஸ்க்ரீன்ஸ் நிறைய பார்க்கறதுனால ஆர்டிஸ்டிக் ட்ரேட்ஸ் அந்த குழந்தைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஆர்டிஸ்டிக் ட்ரேட்ஸ்னா என்னென்ன, சோஷியல் ஸ்கில்ஸ்ல வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறது, நேம் கால்க்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது, ஐ கான்டாக்ட் இருக்காது அவ்வளவா, நம்மளை பார்த்து சிரிக்கிறது, ஏதாவது ஒரு இனிசியேஷன், அவங்களே ஏதாவது பேசணும் சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த இனிசியேஷன், அந்த கம்யூனிகேஷன், இது எல்லாத்துலேயுமே கேப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஸ்னால மட்டும் வருது அப்படின்னா அது வந்து வர்ச்சுவல் ஆர்டிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வர்ச்சுவல் ஆர்டிசமோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னன்னா, நம்ம ஸ்க்ரீன்ஸை வந்து அடியோட நிறுத்திட்டோம், ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ட்ரெய்ட்ஸ்லாம் கூட ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஆர்டிசம் இருக்கு இல்லையா, ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரமில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் நிறுத்திட்டா வந்து ரிவர்ஸ் ஆகாது. ஸோ நம்மளுக்கு எப்படி தெரியும் இந்த குழந்தை ஆர்டிஸ்டிக்கா இல்லை வந்து வர்ச்சுவல் ஆர்டிசமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது நம்ம நாளடைவில் ட்ரெயின் பண்ண பண்ண தான் வந்து தெரிய வரும். அதுதான் உண்மை. வர்ச்சுவல் ஆர்டிசமாக இருந்தாலும் இல்லை கிளாசிக் ஆர்டிசமாக இருந்தாலும் ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்க்ரீன் டைம் லிமிட்டடாக இருக்கிறது கம்மி பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணும் போது இந்த மாதிரியான சயின்ஸ் ரிவர்ஸ் ஆனாலுமே கூட புது ஸ்கில்ஸ் அவங்க அதனால கற்றுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் நம்ம ஸ்க்ரீன் டைம் நிறுத்திடுறோம், ஓகே நான் இனிமே டிவி காட்டல, இனிமே நான் ஃபோனே கொடுக்கல அப்படின்றதுனால ஒரு குழந்தை புது வார்த்தைகள் கற்றுப்பாங்களா, புதுசாக பேச ஆரம்பிச்சிருவாங்களா தானாவே, புது புது ஸ்கில்ஸ், பிரிட்டன் பிளே, இதெல்லாம் தானாக வந்துருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ வர்ச்சுவல் ஆர்டிசமாக இருந்தாலும் சரி, ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரமில் குழந்தை இருந்தாலுமே சரி, ரெண்டு கேட்டகரி ஆஃப் சில்ட்ரனுக்குமே வந்து ஸ்பீச் தெரப்பி ரொம்ப ரொம்ப அவசியம். பிகாஸ் அப்போ தான் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதாவது என்ன பேசணும், எப்படி பேசணும், வார்த்தைகளை புரிஞ்சுக்கிற தன்மை, இது எல்லாமே வந்து ஸ்பீச் தெரப்பியில் தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அதனால ரெண்டு கேட்டகரிக்குமே வந்து இன்டர்வென்ஷன் அவசியம். ஸோ வர்ச்சுவல் ஆர்டிசம் தான் சரி, ஸ்க்ரீன்ஸ் கட் பண்ணிட்டு அவன் தானாக பேசிடுவான் அப்படின்னு நினச்சி நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. அடுத்து ஒரு பேரண்ட் வந்து நான்வெர்பல் ஆர்டிசம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிஸ்டிக் கம்யூனிட்டியில் சில பேர் வந்து நான் ஸ்பீக்கிங்காக இருப்பாங்க, சில பேர் ஸ்பீக்கிங்காக இருப்பாங்க. முன்னாடி வந்து இந்த நான்வெர்பல் அப்படின்ற வார்த்தைகள் நாங்களே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ப்ரொஃபஷனல்ஸாக, பட் இப்போ வந்து நான் ஸ்பீக்கிங் ஸ்பீக்கிங் அப்படின்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ சில பேர் வந்து ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரமில் பேச மாட்டாங்க, அவங்களுக்கு பேசுறது ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக இருக்காது. ஸோ அவங்க பேச்சு அல்லாது மற்ற வழியில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு AAC மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுவாங்க.
AAC அப்படின்னா ஆக்மெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ பேச்சு அல்லாது வேற வழிகளில் கம்யூனிகேட் பண்றது, சைகைகள் மூலயமா, சைன் லாங்குவேஜ் வச்சு, படங்கள் வந்து காட்டுறது வச்சு, ஒரு ஏதாவது ஒரு டேப்லெட் இருக்கு, அதுல வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, ஆவாஸ், ஸ்பீக் ஆப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி அவங்க மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு, தொடர்பு கொள்றதுக்கு ட்ரை பண்றாங்க, டெக்ஸ்டிங் யூஸ் பண்றாங்க, ரைட்டிங் யூஸ் பண்றாங்க. இது எல்லாமே வந்து AAC-க்கு அடியில தான் வரும். சோ AAC வந்து ரொம்பவே அஃபர்மிங்கான ஒரு வே, அண்ட் AAC யூஸ் பண்றதுனால நிறைய பேர் வந்து இண்டிபெண்டா அவங்களோட லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு ஆர்டிஸ்டிக் அடல்ட்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க, சரிங்களா? சோ AAC பண்ணலாமா, ஆரம்பிக்கலாமா, இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு நிறைய பேர் டைலமாலேயே நிறைய காலம் கடத்திடுறாங்க. AAC யூஸ் பண்றதுனால ஒரு குழந்தையோட ஸ்பீச் டெவலப்மெண்ட் வந்து தடைப்பட்டு போகாது, AAC யூஸ் பண்றதுனால அவங்க சொல்லிட்டு இருந்த வார்த்தைகளை மறந்துட மாட்டாங்க, சரிங்களா? AAC வந்து இன்னும் கேட்டா ஸ்பீச் வந்து இன்னுமே வந்து மேம்படுத்துறதுக்கு ஒரு வழியா இருக்கும். ஸோ நீங்க ஒரு டைலமாலேயே இருக்கீங்கன்னா பிளீஸ் இந்த அட்வைஸ் எடுத்துக்கோங்க, AAC இமீடியட்டா ஆரம்பிங்க. நிறைய ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு அது ரொம்பவே பாசிட்டிவா ஹெல்ப் ஆயிருக்கு. உங்களுக்கு இன்னுமே கூடுதல் தகவல் வேணும் AAC பத்தினா, நான் ரெண்டு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் AAC-யோட வகைகள் பத்தி, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு வந்து டிப்ஸ் தேவைப்படும் AAC யூஸ் பண்ணும் போதுன்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டு வீடியோவையும் கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த க்வெஸ்சன், ஒரு பேரண்ட் GFCF டயட்னா என்ன, அது நிஜமாலே யூஸ்ஃபுல்லாக இருக்கா ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு, அது ஸ்பீச் டிலேக்கு ஹெல்ப் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த GFCF அப்படின்னா என்னன்னா, க்ளுட்டன் ஃப்ரீ கேசின் ஃப்ரீ டயட் அப்படின்னு சொல்வாங்க. இது ரொம்பவே பாப்புலரான அப்ரோச், நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரமில் இருக்கிற குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவிட்டி மாதிரியான பிஹேவியர்ஸும் கூட சேர்ந்து இருக்கும். ஸோ அந்த குழந்தைகளுக்கு மில்க்கு, மைதா, வீட்டு, சுகர் இதெல்லாம் டோட்டலாக கட் டவுன் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஒரு சிம்பிள் க்ரக்ஸ் GFCF டயட்னா என்னன்னு. ஸோ இது வந்து நிறைய பெற்றோர்களுக்கு ஹெல்ப் ஆகியிருக்கு, பட் ஆனால் அது எல்லாருக்கும் ஹெல்ப் ஆகியிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு கோல் ஸ்டாண்டர்டாக எல்லாருக்கும் இதை நீங்கள் பரிந்துரைக்கலாம் அப்படின்ற மாதிரி எந்த ரீசர்ச்லையும் வெளி வரல. இது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய ரீசர்ச் பேக்கப் வந்து இன்னுமே வரல. இது ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரமோட ரிலேட் ஆகி பேசி நான் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பேரண்ட் வந்து ஸ்பீச் டிலேக்கும் ரிலேட் ஆகுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீச் டிலே அதாவது டெவலப்மெண்டல் லாங்குவேஜ் டிசார்டர் இருக்கிற குழந்தைகளுக்கு GFCF டயட் ஒர்க் ஆகும் ஆர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ அதனால ஸ்பீச் டிலே இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை கன்சிடர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, இது என்னோட பர்சனல் கருத்து. ஒருவேளை நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க இந்த மாதிரியான டயட் அப்படின்னாலும், ஓவரால் குட் ஹெல்த்துக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட் அதாவது நிறைய காய்கறிகள், நிறைய பழங்கள், பேக்டு ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது, அதிகமான ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ் அண்ட் ஸ்வீட்னர்ஸ் அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுத்தாலே எல்லா குழந்தைகளுக்கும் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ GFCF டயட்டை வந்து நான் ப்ரொமோட் பண்ணலை, என்டோர்ஸ் பண்ணலை, பட் ஆனால் சில பேரண்ட்ஸ் அது ஹெல்ப் ஆகி இருக்கு ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட குழந்தைக்கு GFCF டயட் யூஸ் பண்ணலாமா, அது ஹெல்ப் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பர்சனலாக உங்கள் குழந்தையோட ஃபீடிங் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஒரு டயட்டீஷியனோட சேர்ந்து ஒர்க் பண்ணால் அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அவங்களோட சென்சரி ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, அவங்களோட கம்யூனிகேஷன் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, அவங்களோட கட் ஹெல்த், அவங்களோட கான்ஸ்டிபேஷன், அவங்களோட மூவ்மெண்ட் இது எல்லாம் எப்படி இருக்குது, வாட்டர் இன்டேக் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், டயட்டீஷியன், பேரண்ட்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுறது தான் ஒரு கரெக்டான டெசிஷனாக இருக்கும். ஸோ எங்கேயோ ஒரு ஆர்டிக்கலில் படிக்கிறோம் இந்த குழந்தைக்கு ஹெல்ப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்காதீங்க, சரிங்களா? அடுத்த கேள்வி, ஆர்டிசம் எவாலுவேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி நடக்கும்னு சொல்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். யூஸ்வலி ஆர்டிசம் டயக்னோசிஸ் தரக்கூடியவங்க வந்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட், நியூரோலஜிஸ்ட், டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன், பீடியாட்ரிஷியன் இவங்க எல்லாருமே தான் வந்து அந்த ஆர்டிசம் டயக்னோசிஸை வந்து தரக்கூடியவர்கள். ஸோ இவங்கெல்லாம் எதை வச்சு தருவாங்க, எவாலுவேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாங் ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணுவாங்க. பர்த் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பித்து குழந்தையோட மைல் ஸ்டோன்ஸ், டெவலப்மெண்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் நிறைய அப்சர்வேஷன் நடக்கும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ் கொடுத்து குழந்தை எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, அவங்க கம்யூனிகேஷன் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு, அவங்களோட சோஷியல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்சர்வேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பெற்றோர்கள் கிட்டயும் நிறைய கேள்விகள் கேட்டு அதன் மூலயமா தான் வந்து இந்த எவாலுவேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஆட்டிசம் ஸ்பெசிபிக்கா வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு. சோ DSM-5 அப்படின்னு சொல்லுவாங்க, ISAA அப்படின்னு சொல்லுவாங்க, MCHAT அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அட்மினிஸ்டர் பண்ணி நிறைய அப்சர்வேஷன் பண்ணி கடைசியில அந்த டயக்னோசிஸ் அப்படின்ற இடத்துக்கு வந்து அவங்க வருவாங்க. இந்த வீடியோவை இந்த கட்டம் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க அந்தாதி ரீஹாப் சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது, எங்களோட சேனல் வீடியோஸ்க்கு கொடுக்கிற லைக்ஸ் கமெண்ட்ஸ், எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றது, இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. நீங்க தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்க்கு மீண்டும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள யாருக்காவது ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் ரிலேட்டடா அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியுது இந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் நீங்க பண்ணலாம். அண்ட் கமெண்ட் செக்ஷன்லயும் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணியும் நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இம்பார்ட்டண்டான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.